பஞ்சாயத்துல போய் சாட்சி சொன்னேனே போய் சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் தம்போ நீ சாட்சி சொல்லாமலே போயிட்டேனே போய் சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் இல்ல வெளியூர் மாத்திரம் இல்ல கப்பல் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிரும் ஐயா என்ன சொல்றீங்கயா ராஸ் நிறுத்து போடலான்னு சொல்றேன் ஐயா உன்ற விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது தம்பி ஐயா பாக்குற ராஸ் நிறுத்து போடு குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான் அந்த விவகாரத்துல மலைச்சாமியை கொன்னவனும் நான் தான் மலைச்சாமிய அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ பயத்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்குனவனு நான் தான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் தான் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டே பேசாம போறீங்களே எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் பேசாம போறீங்களே என்ன மன்னிச்சிருங்க ஐயா ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா ஐயா அம்மா ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா அம்மா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா 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 எந்திரி எம்பட பொண்ண தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது
அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க எந்திரிப்பா. நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க ஆத்தா. ஆத்தா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க. மச்சான், அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சின்ன கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட